சிக்கன் வச்சு நான் கோலா உருண்டை பண்ணியிருக்கேன். இது டீப் ஃப்ரை பண்ணாமல் தண்ணியிலே வேக வைக்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ சிக்கன் வாங்கினேன், அதில் போன் இல்லாத குட்டி குட்டி பீசஸாக பார்த்து எடுத்துட்டேன். ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இது மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு தடவையாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பீசஸாக இல்லாமல் நல்லா பொடிச்சிருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு சிக்கன் எடுக்கும்போது அவங்களே கொத்தி கொடுக்க சொன்னால் கொத்தி கொடுப்பாங்க, அப்படி இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இது நான் பீசஸாக போட்டதுனால மிக்சியில் போட்டிருக்கேன். ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது எனக்கு அப்படியே வந்ததுனால நான் கட் பண்ணி மிக்சியில் பொடிச்சு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஒரு 4-5 பச்சை மிளகாய், நல்லா ஒரு 15 பல்லு பூண்டு, இஞ்சி நல்லா 1 இன்ச் அளவுக்கு, ஒரு 20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, சோம்பு 1 ஸ்பூன். இதை மிக்சியில் தண்ணியே ஊற்றாமல் அரைச்செடுக்கணும். நீங்கள் பாதி பாதியாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். கல்லில் ஆட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மிக்சியில் ஒரே அடியாக அரைச்சிட முடியாது. நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு எடுத்துட்டு ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு திருப்பி திருப்பி அரைச்சி தான் எடுக்கணும். ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறோம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நான் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 டம்ளர் தண்ணி நமக்கு தேவைப்படும். கல்லில் ஆட்டினா கல் கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, அதையும் ட்ரையாக பிடிச்சி இதோட சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கக்கூடாது, பொட்டுக்கல்ல பொடிச்சு தான் சேர்க்கணும். நிறையவும் சேர்க்கக்கூடாது, அளவாக சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பொடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ. இதில் முக்கியமான பாயிண்ட்டு, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நம்ம இதை தண்ணியில் வேக வைக்க போகிறோம், கொலக்கொலான் இருந்தால் கரைஞ்சிரும். ஒரு அடி கனமான கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுமே கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம பதம் சரியா இல்லைன்னா தண்ணிக்குள்ளே போட்டுமே உருண்டைகள் கரைஞ்சிரும். கரைஞ்சா கவலைப்படாதீங்க, சிம்மில் வச்சு அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு இருங்க. அப்படியே உதிரி உதிரியாக புட்டு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட் ஆகாது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த உருண்டைகளை நம்ம உள்ளே போடணும். போட்டுட்டு உடனே கலந்துடக்கூடாது, கொஞ்ச நேரம் விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா உருண்டைகள் போட்டதுமே அந்த கொதிக்கிறது நின்றுச்சு பாருங்க. இது நல்லா திரும்ப கொதி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு கலந்து விடணும். பாருங்க, உருண்டைகள் உடையவே இல்லை, அப்படியே இருக்க முழுசா. தண்ணி ஊதாமல் அரைச்சா தான் இந்த மாதிரி வரும். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி பாதி குறைஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டைகள் நல்லா வேகணும். பாருங்கள், சுத்தமாக தண்ணி வத்திருச்சு. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா அடிகனமான வாழலியாக இருந்தால் அடி பிடிக்காமல் வரும், அவ்வளோதான். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பிரியாணி எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.